ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டியான பட்டர் முறுக்கு எப்படி செய்யுது அப்படின்னு பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் நான் பட்டர் முறுக்கு செய்கிறதுக்காக முதல்ல ஒரு பவுலில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் நார்மல் பச்சரிசி மாவு தான் ரெண்டு கப் பச்சரிசி மாவுக்கு அரை கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு கப் எடுத்திங்கன்னா அது அதில் கால் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம் இப்போ இதோட நான் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் பெருங்காயத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதோட கால் க்யூப் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு வனஸ்பதி ஆட் பண்ணிக்கலாம் வனஸ்பதி ஆட் பண்ணும்போது நமக்கு முறுக்கு இன்னமும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இந்த பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்து தனியாக வச்சுடுங்க இப்போது இதை நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட்டானதும் நார்மல் பிடி இருக்கும் பார்த்தீங்களா அதில் அந்த ஸ்டார் இருக்கும் இருக்கும்ல நான் அந்த பிளேட் எடுத்துக்கிட்டேன் அதில் நம்ம மாவை அப்ளை பண்ணிக்கலாம் மாவை போடுறதுக்கு முன்னாடி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க பிடியில் அப்ளை பண்ணிவிட்டு புளிஞ்சி விட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நம்ம முறுக்கை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அந்த பபிள்ஸ்லாம் ஃபுல்லாக அடங்குற வரைக்கும் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதே சமயத்தில் நமக்கு முறுக்கோட கலரும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நான் இன்னொரு செட்டையும் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை ஒன்று ரெண்டாக உடச்சி விட்டுருங்க அவ்வளோதான் நமக்கு டேஸ்டியான பட்டர் முறுக்கு ரெடியாகிடுச்சு சால்ட்டு மட்டும் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ